ஒரு பொந்த நாளி கொண்டி தான் வருவாங்க. அங்கீட்டாள் கிடையாது, வெளியாள் வருவாங்க. வெளியாள் வந்து அவர் திருவள்ளுவருக்கு பெயிண்ட் அடிச்சு சாமி கும்பிட்டு போயினே இருப்பாங்க. இது 7-8 வருஷமா கிடக்கு இப்படி. வாப்பன திருவள்ளுவருக்கு மரியாதை இல்லாத. இப்போ எங்களுக்கு 24 மணி நேரம் காப்பீடு தண்ணி வந்த இடம் இது. இப்போ அந்த இடத்த வந்து அம்மா தண்ணின்ற பேர் தான் இருக்கதை தவிர, ஆனால் வெளியில் இருக்கிறவங்க கடை வியாபாரம் பண்ணவங்களுக்கு தான் அது ஆக்கிரமாக இருக்குது சார். இதுக்கு முன்னெல்லாம் அவ்வளோ கொசு இல்லை, இப்போ தான் அந்த தண்ணி போகாமல் தண்ணி நிற்கிது இல்லை, அதில் அப்படியே முட்டை விட்டு குஞ்சு பறிச்சு அவர் ரொம்ப உற்பத்தி ஆயிடுச்சு. பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு வருங்காலத்தில் திருவள்ளுவர் யாருன்றதே தெரியாத போயிடும் பொழுது. நம்ம வந்து தூய்மையான இந்தியா, தூய்மையான இந்தியா நம்ம வந்து எல்லாருமே சொல்கிறோம், ஆனால் நம்ம எல்லாருமே எதையுமே வந்து செய்கிறது கிடையாது. பெரிய மகான் அவரை போய் நம்ம இப்படி ஆகி வச்சுக்கோம். முடிஞ்சா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்களோட சேர்ந்து சுத்தம் பண்ணுங்க. சிட்டியில இருக்கிற எல்லாரும் வாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து கிளீன் பண்றோம், நீங்களும் வந்து கிளீன் பண்ணி கேட்டுக்கிறோம். போற வர பஸ்ல போறவங்க இறங்கி போறவங்கனா கூட அந்த திருவள்ளுவர் சிலையை பார்க்கணும், கையெடுத்து கும்பிட்டு போனோம். அதுதான் என்னோட விருப்பம். நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம இருக்குது அப்படியே ஃப்ரேமில் பார்க்க எப்படிங்க இருக்குது, பசுமையாக அழகாக இருக்கா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் போகிறேன், நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு நான் சொல்லிகிட்டே போகிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. வள்ளுவர் கோட்டம் சென்னையில் ரொம்பவே மெயினான ஒரு பகுதி. வள்ளுவர் கோட்டம் எல்லாருக்குமே தெரியும். அந்த வள்ளுவர் கோட்டத்திலேருந்து ஸ்டெர்லிங் ரோடு போகிற வழியில் கொஞ்சம் தூரம் வந்தோன்னா சுதந்திர தின பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன அமைப்பு தான். இப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா அம்மா குடிநீர் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து வச்சு அம்மா குடிநீர் வச்சுருக்காங்க. இது கரெக்டாக இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா குளக்கரை சாலைன்னு ஒரு ரோடு இருக்கும், அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரோடு அப்படின்னு இருக்கும். அது ரெண்டும் கனெக்ட் ஆகக்கூடிய ஜங்ஷன். அங்கனக்குள்ளே ஒரு ஜங்ஷன் கிட்ட ஒரு சிக்னல்கிட்ட சிலை கூட பார்த்தீங்கன்னா கரகாட்ட ஆடுற மாதிரி ஒரு சிலை கூட வச்சுருப்பாங்க, நம்மளோட நேட்டிவிட்டியை காமிக்கிற மாதிரி. இங்கே இருக்கக்கூடிய இந்த திருவள்ளுவர் சிலைக்கிட்ட தாங்க நம்ம இருக்கோம். இங்கே வர்றதுக்கு வந்து ப்ராப்பரான வழியெலாம் உங்களுக்கு கிடையாது. மொதல் வந்து இருந்திருக்குங்க, அதாவது இதுக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஒரு பில்டிங்கு, அது குடிசை மாற்று வாரியத்திலேருந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பில்டிங்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் குடியிருப்பு. அந்த வள்ளுவர் கோட்டத்தை வச்சு தான் இந்த ஏரியாவுக்கு வந்து வள்ளுவர் கோட்டன்ற பேரே வந்திருக்கு. அதை வச்சு தான் இங்கே வள்ளுவர் குடியிருப்புன்னு இதை கட்டி கொடுத்துருக்காங்க. இதை கவர்மெண்ட் கட்டி கொடுத்தப்ப அதுக்கு நினைவாக வந்து இந்த வள்ளுவர் சிலையை இங்கே வச்சுருந்துருக்காங்க. இது வச்சப்போ இந்த இடத்த வந்து ஒரு பார்க் மாதிரி ரொம்ப நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச நாள். அதன் பிறகு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டான இயர் தெரியல, நாங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த அம்மா குடிநீர், இந்த பில்டிங் தாங்க என் கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து இந்த அம்மா குடிநீர். இந்த திட்டத்தை இங்கே கொண்டு வந்த பிறகு இந்த வள்ளுவர் சிலை வந்து இந்த மாதிரி கவனிப்பாரற்று கேட்பாரற்று இந்த மாதிரி கிடக்குங்க. கிட்டத்தட்ட இது அப்படியே நம்ம க்ளோஸில் காமிச்சிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 500 குவாட்டர் பாட்டில் வந்து எடுத்துடலாம். வாட்டர் பாக்கெட்லாம் யாராவது வேணும், நான் வந்து பிளாஸ்டிக்கில் போய் போட்டுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இங்கே வந்துருங்க, நிறையாவே எடுத்துகிட்டு போய் நீங்கள் கடையில் போட்டுக்கலாம். அது போக பிளாஸ்டிக்கு பேப்பரு அப்படி இப்படின்னு குப்பை தெர்மாக்கோல் இங்கே உடஞ்ச சேலை அப்படி இப்படின்னு எல்லாமே இங்கே கிடக்குங்க. நம்ம சிலையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிதிலமடைந்து தான் இருக்குது நம்ம திருவள்ளுவர் அவர்களோட சிலை. திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினவர், நம்ம தமிழுக்கு திருக்குறள் அப்படின்ற நூலை கொடுத்தவர். உலக அளவில் தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய பங்கு நம்மகிட்ட இருக்க அந்த திருக்குறள் அப்படின்ற ஒரு நூல் தாங்க. உலக பொதுமுறையாக உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூல், வேறு எந்த மொழியில் இருக்க நூலுக்கும் இந்த மாதிரியான ஒரு பெருமை கிடையவே கிடையாது. அந்த திருக்குறளை கொடுத்த திருவள்ளுவர், நம்ம எல்லாருக்கும் தமிழ் பற்று உள்ளே இருக்கும். அந்த தமிழ் பற்று இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இதை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு மனசு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். அதனால் இந்த இடத்த, நம்ம திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம சுத்தம் பண்ணி நீட்டாக பராமரித்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இதை பற்றி நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட சொன்னோம்னா அது என்றைக்கு நடக்குதுன்னு தெரியாது. அதனால நம்ம எல்லோரும் வர ஞாயிற்றுக்கிழமை இணைவோம், இந்த இடத்த வந்து சுத்தப்படுத்துவோம். நீங்கள் எல்லோரும் வாங்க. இப்போ இந்த சிலையை பற்றி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க சுத்தப்படுத்துறதுக்கு தயாராக இருக்காங்களா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் இங்கே வந்து ஒரு 35 வருஷமாக இங்கே இருக்குங்க. இந்த அம்மா தண்ணி போட்டதுனால இந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் இங்கே 19 வருஷமாக இருக்கேன் சார். அதாவது அந்த வள்ளுவர் கோட்டத்தில் வள்ளுவர் இருக்கார், அதை வச்சு தான் இங்கே வள்ளுவர் குடியிருப்புன்னு அவசியம் போட்டு கட்டினாங்க. இங்கே எல்லாம் சரக்கு அடிக்கிட்டு கொள்வது எல்லாமே இங்கே பண்ணுறாங்க. சரக்கு அடிதான் பாட்டில் வச்சு இங்கே போட்டுருவாங்க. குடிசை இருந்தது முன்ன, குடிசையாக இருக்க இல்லையாது, கொஞ்சம் நல்லா இருந்தது. நல்லா சுத்தம் குத்தம் பண்ணிக்கிட்டு காப்பரசங்காரங்க வந்து அடிக்கு ஒருக்க ரோடு இந்த ரோடு பெருக்குவாங்க அந்த ரோடு பெருக்குவாங்க, நல்லா கிளீனாக இருந்தது. இப்போ வந்து இதை கெட்டி எண்ணெயை கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்து, ஆனால் நம்ம மேலேயும் தப்பு இருக்கு அதையும் சொல்லலாம்.
எல்லாம் வண்டியை நிப்பாட்டி நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. வந்தவங்க எப்படி சுத்தம் பண்ணுவாங்க? அவருக்கு பிறந்த நாளைக்கு வண்டி தான் வருவாங்க. அங்கீட்டு ஆள் கிடையாது, வெளியாள் வருவாங்க. வெளியாள் வந்து அவர் திருவள்ளுவருக்கு பெயிண்ட் அடிச்சு சாமி கும்பிட்டு போயினே இருப்பாங்க. கார் நிற்கும், எல்லாம் நிற்கும். அதுக்கு அடியெல்லாம் இப்படி குப்பை கட்டினா எப்படி பெருக்குவாங்க? பெருக்க வரவங்க எப்படி பெருக்குவாங்க? அதனாலே இங்கே நாசமாவது இடம் உள்ளே உள்ளே அதுக்கு மேலே கிடக்கு. கன்றாவியா திருவள்ளுவரை வந்து மதிப்பே கிடையாது. ஆனால் தமிழ் உணர்வு திருவள்ளுவர் தான், திருக்குறள் தான், அவர் எழுதுனவர் அவர் தான். அதனால் அவரை வந்து நல்லா பாதுகாக்கணும், இந்த இடத்த சுத்தம் பண்ணும். அது குடியாதெல்லாம் குடிச்சிட்டு குடிச்சிட்டு கண்ட மாணிக்கு பாட்டில் விட்டுறது எல்லாம். நாங்கள் அது இங்கே உட்காருவோம் சாயங்காலம், அதுலேயே பாட்டில் நிறையா நாங்கள் எடுத்து போடுவோம், அவ்வளோதான். ஆனால் வந்து இந்த அம்மா தண்ணி போட்டதுனால இந்த இடம் வந்து பராமரிப்பு கிடையாது, குப்பையே ஆகிப்போச்சு. திருவள்ளுவருக்கு மரியாதையில் அது ஆகிடுச்சு சார். இந்த அம்மா தண்ணி பக்கத்தில் இருக்குது, அது வந்து சரியான முறையில் மக்களுக்கு போய் பண்ண முடியல. அந்த தண்ணியை வந்து விற்பனை பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கு 24 மணி நேரம் காப்பீடு தண்ணி வந்த இடம் இது. அம்மா போனதுலேருந்து இப்போ அந்த இடத்த வந்து அம்மா தண்ணின்ற பேர் தான் இருக்கதை தவிர, ஆனால் வெளியில் இருக்கிறவங்க கடை வியாபாரம் பண்ணவங்களுக்கு தான் அது ஆக்கிரமாக இருக்குது சார். மாநகராட்சியில் யாரும் கண்டுக்கிட்டே கிடையாது. இந்த பற்றி குப்பை அப்படியே தான் கடை தான் கண்டி, அதை வந்து இது பண்ண அதை பண்ணுன்றது இதுவே கிடையாது. இது 7-8 வருஷமாக கிடக்கு இப்படி ஓப்பன. வருவாங்க வீசி விட்டு போயிடுவாங்க, நம்ம மேலே பால்ட்டு நிறையா இருக்குங்க. இந்த குப்பைங்கள் நடுவில் அவரோட செலை இருக்கிறது உங்களுக்கே நீங்களே யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் தமிழர்களோட அடையாளமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இது ரொம்ப மோசமான சூழ்நிலை நோக்கி போகுது. இது ரொம்ப மோசங்க. இந்த 2 வருஷமா கரெக்டாக 2 வருஷம் ஆச்சு வந்து. எங்களுக்கே பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. அந்த சிலையை வந்து எப்படி வச்சுருக்கணும், சுத்தமாக வச்சுருக்கணும். மக்களை வந்து திருவள்ளுவர் வந்து அவ்வளோ கேவலப்படுத்தி செய்கிறாங்க. பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு வருங்காலத்தில் திருவள்ளுவர் யாருன்றதே தெரியாத போயிடும் பொழுது. மாதத்தில் ஒரு வாட்டி இப்படி எல்லாம் பார்க்காக இருக்கும்போது சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த தண்ணி டேங்க் வச்சாங்க, அது சரியாகவும் விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஃபில்டர் பண்ணி பைப்பில் வருதில்ல, அது கெட்டு போயிடுச்சு, அது ரிப்பேர் பண்ணலை. எவ்வளோ பெரிய மகான், அவரை போய்ட்டு நம்ம இப்படி ஆகி வச்சுருக்கோம். வள்ளுவரை பற்றி சரியாக யாருக்கும் ஒன்றும் சரியாக இந்த இடத்துல தெரியல. அவர் உலகத்துக்கே வந்து திருக்குறள்ன்ற ஒரு நெறிமுறையை வந்து எல்லாருக்கும் வகுத்து குத்துருக்கிறாரு, எழுதி இது பண்ணிக்கிறாரு. நம்ம வந்து தூய்மையான இந்தியா, தூய்மையான இந்தியா நம்ம வந்து எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருமே எதையுமே வந்து செய்கிறது கிடையாது. இதுக்கு முன்னெல்லாம் அவ்வளோ கொசு இல்லை, இப்போ தான் அந்த தண்ணி போகாமல் தண்ணி நிற்கிது இல்லை, அதில் அப்படியே முட்டை விட்டு குஞ்சு பறித்து அவர் ரொம்ப உற்பத்தி ஆயிடுச்சு. இந்த இடத்த சுற்றி கொஞ்சம் இங்கே க்ளீன் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லது. மரம் செடி கொடிங்கெல்லாம் கூட அகற்றி கொடுத்துருங்க. போகிற வர பஸ்ஸில் போகிறவங்க இறங்கி போகிறவங்களாம் கூட அந்த திருவள்ளுவர் சிலையை பார்க்கணும், கையெடுத்து கும்பிட்டு போகணும். அதுதான் என்னோடய விருப்பம். இந்த காவாவை எடுக்கணும், இந்த மாதிரி இதனால் கொசு கடி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு ஆள் வந்து நோண்டிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் பார்த்தா அப்படியே திறந்து போட்டுட்டாங்க. பேர் வந்து சுதீப் ஸ்ரீஜித். என் பேர் வந்து தரு, நான் ஃபோர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் உதற்றே உலகு, நீரின்று அமையாது உலகினேன், யார் யாருக்கும் வான் என்று அமையாது ஒழுக்கு. நன்றி மறப்பது நன்றன்றே, நன்றல்லதே அன்றே மறப்பது நன்றே. திருக்குறளை எழுதினது யாரு? திருவள்ளுவர். நம்ம திருவள்ளுவர். உங்க வீட்டு பக்கத்துல இருக்க இந்த சிலை பாத்தீங்களா, எப்படி குப்பையா இருக்குன்னு, அதெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சுத்தம் பண்ணிருவோமா? நம்ம வாட்ஸ்அப் பண்றோம், போட்டோ எடுக்கிறோம், அதோட போயிடுறோம். முடிஞ்சா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்களோட சேர்ந்து சுத்தம் பண்ணுங்க. சிட்டியில இருக்கிற எல்லாரும் வாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாங்க வந்து கிளீன் பண்றோம், நீங்களும் வந்து கிளீன் பண்ணி கேட்டுக்கிறோம். எல்லாம் சுத்தம் பண்ணுறோம், நீங்களும் முடிஞ்சா வந்து கூட வந்து சுத்தம் பண்ணுங்க. இது ஒவ்வொரு இடத்துல மட்டும், இந்த இடத்துல மட்டும் வள்ளுவர் சிலையை திருவள்ளுவர் சிலையை சரி செய்கிறத விட, இன்னும் இருக்கிற தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்து வள்ளுவர் சிலை அனைத்து இடத்துலையும் சுத்தமாக வைக்கிறது வந்து தமிழுக்கு ஒரு வழிவகுத்து விஷயமா இருக்குது. மக்களோட கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. எல்லாருமே இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணுறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணலாம். வெளியில் நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லி பார்த்தோம், அது வந்து அந்த நம்ம வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே கவர்மெண்ட் இதை சரி பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நம்ம தாங்க களத்தில் இறங்கணும், நம்மளே களத்தில் இறங்கிடுவோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணிடுவோம். ரொம்ப கிளியராக இப்போ இந்த ஏரியா மக்கள்லாம் பேசினத வச்சு புஷ்பா நகர்னு சொன்னால் நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வள்ளுவர் கோட்டத்திலேருந்து லோயலா காலேஜ் போகிற வழியில் இருக்கக்கூடிய புஷ்பா நகர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏரியா பேர். அந்த ரோடு பேர் வந்து குளக்கரை சாலை. நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் தெளிவாக அந்த சிக்னல் எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துருங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த லொக்கேஷன் வந்து நாங்கள் கரெக்டாக ஷேர் பண்ணிடுறோம், நீங்கள் வந்துடுங்க. வர்றவங்க எல்லாருமே இந்த வீடியோவோட கமெண்ட்டில் உங்களோட பேரும் உங்களோட கான்டாக்ட் நம்பரும் பதிவு பண்ணுங்கள்.
ஞாயிற்றுக்கிழமை காலையில் சந்திப்போம், இடத்த சுத்தம் பண்ணுவோம், நம்ம சென்னையை நம்ம சுத்தமாக வச்சுப்போம், நம்ம திருவள்ளுவருக்கான மரியாதையை நம்ம திரும்பவும் கொண்டு வருவோம், நம்ம திருவள்ளுவரோட பெருமையை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போவோம். இப்போயே நிறைய பேத்துக்கு தெரியலங்க இவர் யாருன்னு கேட்டால், அதனால நம்ம தாங்க அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக கொண்டு போகணும். நம்ம இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்காமல் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேங்க. ஒரு 100 பேர் இங்கே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் 2 hours எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நம்ம தமிழுக்காக நம்ம திருவள்ளுவருக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம், சுத்தம் பண்ணுவோம். வாங்க, நன்றி, வணக்கம். ரூஸ்டர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ இருக்கிற பெல் ஐகான் அமுக்குங்க.